இல்ல கேட்டீங்களா பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு, நம்ம வேணா இப்ப இயல்பா எளிதா கடந்து போயிடும். மனு தர்மம்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உயர் ஜாதியினருக்கு மங்களமான நல்ல பெயர்களை வைக்க வேண்டும், அதே நேரத்துல சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு இழிவான பொருளை தரக்கூடிய பெயர்களைத்தான் வைக்க வேண்டும் என்றெல்லாம் வச்சிருக்காங்க. உதாரணமா நீங்க நம்ம சாதாரண எளிய மக்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அமாவாசை, மண்ணாங்கட்டி இப்படி எல்லாம் கூட இன்னமும் பேர் இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டதுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கு, வரலாற்று போராட்டம் இருக்கு. இது ஒன்று எளிதாக திடீரென்று சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டு விடவில்லை. அன்றைக்கு இருந்த பொதுவுடைமை இயக்கம், திராவிட இயக்கம் மொழிவாரி மாநிலங்களாக அமைய வேண்டும் என்று முன்வைத்தார்கள். ஆனா மறுபுறத்துல காங்கிரஸ் வந்து அதை ஏற்கல. ராஜாஜி போன்றவர்கள் தமிழ்நாடு மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கப்படுவதே ஏற்கல. அவர் மத்திய பிரதேசம், தட்சல பிரதேசம் அப்படிதான் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு RSS அமைப்பு அன்னைக்கு என்ன சொன்னிச்சு அப்படின்னா, ஜனபாதம், அதாவது மாவட்டங்கள் போதுமானது, மாநிலங்களே தேவையில்லை என்பதுதான் அன்றைய இந்துத்துவ அமைப்புகளினுடைய நிலைப்பாடாக இருந்தது. மொழி என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு அல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு அடையாளம் என்ற அடிப்படையிலே தான் மொழி வழி மாநிலம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் தான் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அவர் இன்றைக்கு சிறை செல்ல நேர்ந்ததால் வங்கத்தை சேர்ந்த தோழர் பூபேஷ் குப்தா அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே சங்கரலிங்கனார் சென்னை ராஜதானி என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு நீண்ட நெடிய உண்ணாவிரதம் இருந்தார். 60 நாளைக்கு மேல இருந்தார். ஆனா காங்கிரஸ் அரசு ஏற்கல. பிறகு உயிர் தியாகம் செய்தார். இந்த பின்னணியிலேதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று அழைத்தது. தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை நிலைநிறுத்தியது. ஆளுநர் நீராறும் கடலுடுத்த என்கிற மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாடல்களை அவங்க வந்து கன்னடமும் கலிதலுங்கும் என்கிற வார்த்தையை, அது மற்ற மொழியை சொல்ல வேணாம், அதுல மனோன்மணியம் சுந்தரனார் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், ஆரியம் போல வழக்கொழிந்து போகாமல் சீரிலமை திறம்பியந்து. நீ ஆரிய மொழி போல வழக்கு ஒழிந்து போகல என் தமிழ, நீ சீரிலமையோடு இருக்கிறாய், உன் திறம்பியந்து. கலைஞர் யோசிக்கிறார், நம் மொழியை வாழ்த்தி பாடுகிற பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எழுதியிருக்க கூடும். ஒரு மாநிலத்தின் மொழி வாழ்த்து என்று வருகிற பொழுது இன்னொரு மொழியை வசைபாட வேண்டாம் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில், உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்த பாடலை எதையும் திருத்தல, சில வரிகளை தவிர்த்தார். ஆனா சமீபத்தில் ஒரு பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவில் இங்க இவங்கெல்லாம் இந்த ஆளுநர் உட்பட உட்கார்ந்துக்கிட்டு அதையும் சேர்த்து பாடி இதுதான் உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து அப்படி பாடுறாங்கன்னா, உங்களையே வையிற பாட்டு நீங்களே பாடி சந்தோஷப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்களே வஞ்சி சுந்தரனார் ஒரிஜினல் வருஷன பாடிக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ பெயர் மாற்றம் மட்டும் இல்லைங்க, நாடு விடுதலை பெற்ற பிறகு விடுதலை திருநாள், குடியரசு நாள், ரெண்டு நாள்லயும் ஆளுநர் தான் குடியேற்றுவாரு. மரியாதைக்குரிய தலைவர் கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் ரெண்டு நாளும் ஆளுநர் குடியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் முதல்வர், அவர்தான் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதி என்று இரு நாளில் ஒரு நாளில் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர். ஏன் குஜராத் மகாராஷ்டிரா ரெண்டா பிரிஞ்சது? ரெண்டும் ஒன்னாதான் இருந்தது. என குஜராத் மொழி பேசுகிறவர்கள் வேறு, மராட்டிய மொழி பேசுகிறவர்கள் வேறு. எனவேதான் தமிழ்நாட்டிலே துவங்கிய அந்த கிளர்ச்சி என்பது பல மாநிலங்களில் பல மொழிகளினுடைய தனித்தன்மையை பாதுகாக்க உதவியது. அதனாலதான் பஞ்சாபி மொழி பேசக்கூடிய பஞ்சாப் வந்தது, அதனாலதான் குஜராத்தி மொழி பேசக்கூடிய குஜராத், அதுலயும் கூட சௌராஷ்டிர மொழி பேசக்கூடிய மக்கள் சௌராஷ்டிரான்னு சொல்றோம். இந்தியா என்கிற கட்டமைப்புலதான் எல்லாரும் ஏத்துக்கிறோம். அவரவருடைய மொழி அடிப்படையில் அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும், பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒருமைப்பாட்டுக்கு எதிரான சிந்தனை அல்ல. இன்னும் சொல்ல போனால் அதுதான் ஒருமைப்பாட்டுக்கு ஏற்ற சிந்தனை. எல்லாமே ஒன்னு ஒன்னு ஒன்னு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே மதம், இது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு பயன்படாது. நான் தமிழனாக இருப்பேன், தெலுங்கனா இருப்பேன், மலையாளியா இருப்பேன், அதே நேரத்தில் இந்தியனாக இருப்பேன் என்பதுதான் ஒரு ஆகப்பெரிய ஒருமைப்பாட்டு சிந்தனை. அதுதான் இன்னைக்கு காஷ்மீர்ல பிரச்சனைக்கு உள்ளாகும். காஷ்மீரி என்கிற மொழியை ஒடுக்குகிறார்கள், காஷ்மீரி என்கிற அந்த அடையாளத்தை ஒடுக்குகிறார்கள். இதுதான் பிரச்சனை. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில ஒரு இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு,
இந்த பிரதமருடைய அந்த பெயரை ஏற்கலன்னா நாங்க நிதி தர மாட்டோம், மின் கட்டணம். அதுல கூட என்ன வருது, நீ இதை ஏத்துக்கிட்டே என்னதான் இந்த ஒன்றாக்குகிற முயற்சியை, எல்லாம் ஒன்றா இருக்கணும் என்பது வேறு, ஆனால் எல்லா அடையாளங்களை கலைந்து ஒன்றாகிவிட வேண்டும் என்று சொல்கிற பொழுதுதான் இன்னைக்கு வருகிற பிரச்சனை என்பது, நாங்கள் ஒன்றாக இருப்போம் ஆனால் எங்கள் அடையாளத்தை, பண்பாட்டை, மொழியை இழந்து விட மாட்டோம். நீங்க கீழடியில் இன்னைக்கு கிடைக்கிற ஆய்வுகள் என்ன சொல்லுது, எவ்வளவு பெரிய நெடிய நாகரிகம். நீங்க நாடு என்கிற வார்த்தையை நாம் கண்டுபிடிக்கல, வள்ளுவன் எத்தனை இடத்துல நாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது ஒரு நெடிய மரபு. இந்த வரலாற்றை, பண்பாட்டை, மரபை, தொடர்ச்சியை எதையும் அறியாமல் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நீ தமிழ்நாடுன்னு சொல்லாதல்ல, தமிழ்நாட்டு மக்கள் என்ன இது, இந்த போர் இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க, 2000 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு எப்பொழுதும் ஒரு கொதிநிலையில இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த போரை நாம் தொடங்கவில்லை. நெடிய நாளாக வைதிகத்திற்கு எதிரான, பழமைவாதத்திற்கு எதிரான இந்த போரை தமிழ் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் வரலாற்று சக்கரத்தை பின்னுக்கு இழுக்க முயல்கிறார்கள். அரசியல் சட்டத்தின் தந்திருக்கிற அந்த உரிமைகளை கூட மறுக்க முயல்கிறார்கள். தமிழர்கள் எச்சரிக்கை. தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவர்களும், எல்லா தேசிய இனங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தேசிய இனம் என்கிற அந்த அடையாளத்தை, தாய்மொழி என்கிற அடையாளத்தை மறுக்கக்கூடியவர்கள் தான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பழைய மாதிரி அவங்க ஆட்டம் போட முடியாது. ஏன்னா இவர் ஆந்திராவிலிருந்து தெலுங்கு என்ற அடையாளத்தோடு தான் இவர் போயிருக்கிறார். பீகார், அது புத்த விகாரதான் பீகார். அவங்களை எல்லாம் இவங்க பகச்சிக்க முடியாது. இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும், எல்லா தேசிய இனங்களும் விழிப்போடு இருக்க வேண்டும்.